இப்போ வரைக்கும் நான் இது யாருக்குமே சொன்னதில்லை. எந்த இது வரைக்கும் இந்த வீட்டில் விசேஷம் ரிலீஸ் முன்னாடி ஒரு 75 இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். இந்த 75 இன்டர்வியூ 80 இன்டர்வியூ இருக்கும், இதுலையுமே இது சொன்னதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற விஜய் சார் அவருக்கு காலையில் நான் விஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அதை வெளில ஷேர் பண்ணலாமான்னு. அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இசை ப்ளீஸ்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். இந்த வருஷம் January 27 வந்து எனக்கு வந்து விஜய் சருக்கு கதை சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ விஜய் சார் கதை சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. லைஃப்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் எனக்கு அந்த பர்சனலா அந்த அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 மாசம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வெறும் லைன் மட்டும் சொல்ற அளவுக்கு தான் எனக்கிட்ட இருந்தது. ஏன்னா 2 மாசத்துல என்னால் அது ஒண்டி தான் பண்ண முடிஞ்சது. அதை கேட்ட அவருக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. அவர் கேட்டாருப்பா நான் வந்து காமெடியா ஃபேமிலியா ஒரு மூக்குத்தியம்மன் மாதிரி உங்க ஸ்டைல ஒன்னு எதிர்பார்த்தேன், இது என்ன ரொம்ப பெருசா இருக்கு, எவ்வளவு டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் ஆக அப்படி கேட்டாரு. நாங்க சொன்னோம், எனக்கு நான் சொன்னோம் ஒரு 1 இயர் ஆகும் சார் அப்படின்னு. என்னப்பா எப்படி சொல்ற 1 வருஷமா அப்படின்னா, ஆமா சார் நாங்க வந்து வீட்டுல விசேஷம்னு ஒரு ரீமேக் படம் எடுக்கிறோம், அதை எழுதுறதுக்கு எங்களுக்கு 5 மாசம் ஆச்சு. ஒரே ரீசன் என்னன்னா படம் செமையா வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படத்துக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும், தவிர யாருமே என்னைய அவன் நம்பி வந்தமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுதான். சோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்கேல்ல ஒரு படம் எடுக்கும் போதே அப்படின்னா உங்க மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பா படம் முடியும் போது உங்களுக்கு நல்லா இருந்தது செமையா இருந்ததுப்பான்ற ஃபீலிங்கும் எனக்கும் அதே ஃபீலிங் பாக்குறவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பரா இருந்தது படம்ன்றது வரணும்னா இந்த 1 வருஷம் டைம் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொன்ன. அப்ப அவர் சொன்னாரு இது மட்டும் இல்லப்பா எதுவா இருந்தாலும் உடனே வந்து சொல்லு, எப்போனாலும் நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை, இப்போ தளபதி 67 இல்லைன்னா தளபதி 77 பண்றேன் இல்லைன்னா 87 பண்றேன், நாங்கள் இங்க ரொம்ப நாள் இருக்க போறோம் அதனால வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா அதே தான் இங்கே இந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்றோம். ஸோ அவசர அவசரமா வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும், அவசர அவசரமா வந்து ஏதாவது வாய்க்கு வந்த நம்பரை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டே கிடையாது இது. இந்த இடத்துல சினிமாவில் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆஸ் அ டீமாக பயணப்பட ஆசைப்படுறோம். அந்த பயணத்துக்கு முக்கியமான விதை அப்படின்னு நான் நினைக்கிறது உந்து சக்தின்னு நினைக்கிறது மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு தியேட்டரில் பார்க்குற மக்கள் அவ்வளோ சந்தோஷமா படத்தை ரெஸ்பாண்ட் பண்ணி பார்க்குற அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட் ட்ரஸ்ட் இஸ் மை லீப் ஆஃப் ஃபெய்த் இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ டு டூ பெட்டர் இன் லைஃப். இதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மீட், இவ்வளவு தான் என்கிட்ட இருந்தது பேசுறதுக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு சில நேரத்துல வந்து இந்த படம் ஆரம்பிச்சு இப்பதான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு நம்ம புதன்கிழமை பேசிட்டு இருக்கோம். பட் 2வது வாரம் 3வது வாரம் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு கிடையாது, 100 பேரை யாருமே கொலை பண்ணல அப்படின்னும் போது இந்த 2K கிட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு அதிகமான வன்முறை படங்களை பாக்குற யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வரத்துக்கும் அந்த டைம் எடுக்கும், ஃபேமிலிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் எங்களுக்கு மூக்குத்தியம்மன் எல்கேஜியோட 100% பாசிட்டிவா இந்த படத்துல இருக்கு. பெருசா யாருமே இந்த படத்தை வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எங்களோட யங் டீம் எல்லாரையும் நான் மேடை கூப்பிடுறேன் இப்போ, அவங்க சார்பா அவங்களுக்கு ஒரு நன்றி. பிளீஸ் சரவணன் சார், அவர் ஒட்டி கொஞ்சம் யங் கிடையாது மனதளவில் அவர் கொஞ்சம் யங். கார்த்திக் முத்துக்குமார் கேமராமேன், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர், அண்ட் செல்வா ஆர்கே எடிட்டர், அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ராகுல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான லாஸ்ட் எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் எப்படி உயிரப்படுத்த வேலை செய்கிறாரோ அது மாதிரி வேலை செஞ்சு இதுக்குள்ள அவருக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணது கிடையாது, யாருக்கும் ஃபோட்டோ கூட கொடுத்தது கிடையாது. அவரும் இந்த படத்தோட பெரிய பில்லர் பேக் போர்ட். அண்ட் கரெக்டான பிஸ்னஸ் அவர் பண்ணதுனால தான் இன்றைக்கி தைரியமாக எங்களால் இந்த கோட்லாம் போட்டுன்னு வந்து இது ப்ராஃபிட்டபிள் படம், இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுத்த படம்னு சொல்ல முடியுது. ஸோ தேங்க்யூ ராகுல் அண்ட் எங்கள் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். குவெஸ்டின்ஸ் இருந்தால் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். விருப்பம் கிடையாது இப்போதைக்கு வீட்டுல விசேஷத்தை இன்னும் எவ்வளவு பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும். நேற்றுக்கு ராத்திரி நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு அப்பாவுக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க 1 இயர் முன்னாடி, நானும் அம்மாவும் டெய்லி டிப்ரெஷன்ல தான் 1 இயராக தூங்கிட்டு இருக்கோம், அழுவோம். திடீர்னு வந்து நைட் ஷோ போனோம் படத்துக்கு, அன்னைக்கு நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்கின மாதிரி இருந்தது, எனக்கு ஒரே வாட்டி உங்களை பார்க்க முடியலன்னு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோம் நாங்கள். ஸோ அவங்க தான் ஏதோ இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டு விட்டாங்க ஏதோ கையில் இருக்கு நேற்றுக்கு. ஸோ இது மாதிரி எந்த சின்ன ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதில் இந்த படத்தை இன்னும் எத்தனை பேருக்கு போய் சேர்க்க முடியும், யாராவது ஒருத்தருக்கு அது நல்லா ஃபீல் பண்ணியிருக்குன்னா அவங்கள போய் டேரெக்டாக பார்க்கறதுலேருந்து என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அது படம் சம்மந்தமாக இந்த வீட்டில் விசேஷம் சம்மந்தமாக இருக்கட்டும் அப்படின்றது இப்போதைக்கு இதுதான் சார் ஃபோக்கஸ்.
சார், இப்ப வந்து நான் சொன்ன எதிர்பார்க்கறது வந்து இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு வேற வேறையா இருக்கும். சில பேர் நினைச்சிருப்பாங்க எல்கேஜி வந்து 2019ல இத்தனை கோடி அப்படின்னா, வீட்டில் விசேஷம் 22ல எத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அது அந்த மாதிரி இல்லவே இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப ஈஸி, நாங்கள் தான் டைரக்டர்ஸ், நாங்கள் தான் எழுதினோம்லாம் சொன்னோம். ஸோ இப்போ இதுலேயே ஒரு வந்து ஒரு டமகடப்பான்னு ஒரு பாட்டு வச்சிருக்கலாம். ஆனால் அந்த படம் இது கிடையாது. இந்த படத்துக்கு யார் டார்கெட், அவங்களை எப்படிலாம் நாங்கள் சீரியல்லாம் போய் நான் நடித்தேனா, தேவையானி மேமோட சீரியல்லாம் போய் நடித்தேன். ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி கரெக்டான டார்கெட்டை போய் சேரணும். அந்த டார்கெட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், 1 கோடி பேர் இந்த படத்தை பார்க்கணுன்றது இல்லை, 100 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா மாறணும் அப்படின்றது தான். போட் கிளப்ல 2 ஏக்கர்ல வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான், மடிப்பாக்கத்துல 2 பெட்ரூம்ல இருக்கிற வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான். எங்களுக்கு இது வந்து மடிப்பாக்க வீடா இருந்தாலும் எங்க படத்துலயே ஒரு டைலாக் இருக்கும், எங்க வீடு சின்னதுதான், 800 ஸ்கொயர் ஃபீட் குவார்டர்ஸ் தான், ஆனா அது என்னைக்குமே எங்களுக்கு பத்தாம போனது இல்லைன்னு. அந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு என்னைக்குமே வந்து பயங்கரமான திருப்தியான ஒரு சக்சஸ் அண்ட் இதை நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. கிளைமாக்ஸ்ல வந்து அந்த மூஞ்சில தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு இது இருக்கும், தண்ணி எனக்கு வேணாம், அது எனக்கு நடந்தது. அதே மாதிரி இந்த இன்னொரு நீங்க சொல்ற இன்சிடென்ட் வந்து சாருக்கு நடந்தது. சோ எல்லாருக்கும் நடந்து எல்லாரும் பார்த்த விஷயங்கள், ஏன்னா அது வந்து கிரியேட் பண்ணி எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்தியில இல்லை, ஒரிஜினலாக நம்ம எழுதணும், காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் போது என்னெல்லாம் கிடைச்சதோ ஒரு கோர்வையாக ஒரு 10 சம்பவங்கள் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து எழுதினது தான் சார் அது. மற்றபடி அதில் கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி எனக்கு இதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி, அந்த இடத்துல நிறைய அந்த சிரிப்பு சத்தம் தான் கேட்டது, தவிர டைலாக்கே கேட்கல. தியேட்டரில் சிரிப்பு சத்தம் பயங்கரமாக இருந்தது, ஆனால் வெளியில் வந்து ஏன் வந்து ஒரு மத மாற்றம்ங்கிறது ஒரு பிரசவ அனுகூலமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அது நடந்ததுக்கு பர்சனலா வந்து எங்க டீம்லயே இருக்கிறவங்க ஷேர் பண்ணி அது உண்மையா இருந்ததுனாலதான் அதை வச்சோம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்த மூக்குத்தி அம்மன்ல ஏன் வைக்கல அப்படின்றது கான்ட்ரவர்சி, இதுல ஏன் வச்சிங்கன்றது கான்ட்ரவர்சி, நாளைக்கு என்ன இதுல எதுவுமே இல்லையானு எடுக்காம எதுவுமே வச்சாலும் வைக்கலனாலும் வரும். சோ கான்ட்ரவர்சி வந்து இன்னைக்கு எப்படினாலும் இதுலயாவது கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க சார். நான் இந்த இப்படி இப்படி காமிச்சேன் இந்த இது, அதுல ஒரு கான்ட்ரவர்சி வரலாம், எத்தனை பட்டன் இருக்குன்னு ஒண்ணு வரலாம். சோ எல்லாத்துலயுமே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. சோ அதை பத்தி நாங்க யோசிக்கல சார். அது வந்து படத்தை எண்டு முடியும் போது சந்தோஷமா ஆடியன்ஸ் வெளில வரணும். உள்ளோக்கம் இல்ல, நடந்த விஷயத்தை ஆமா எடுத்தோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ, நீங்களே நல்ல பதிலா சொல்லிட்டீங்க நான் சொன்னதோட. பாலாஜி, இப்ப நீங்க அந்த ஆக்டர் ஃபிலிம் மேக்கர் அந்த அந்த ரோல் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ அது பிகாஸ் யூ ஹேவ் ஆல்சோ செட் அப் a team. சோ அந்த ரோல் வளைச்சு நீங்க தனியா ஆக்டரா பண்ணுவீங்களா, வில் திஸ் கண்டினியூ ஆக்டர் ஃபிலிம் மேக்கர் காம்போ? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொன்னேன், இது வந்து நான் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆக்ட் இன் ஃபியூ ஃபிலிம்ஸ், 2-3 படத்தில் வெறும் நடிக்கிறா மட்டும் நடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் திருப்பி வந்து எழுதி எடுக்கிற படத்தை பண்ணலாம். இந்த வருஷம் வந்து ஏன்னா எனக்கே வந்து மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ வரைக்கும் நடித்த படங்களை வச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு வருது இதெல்லாம் வரலன்னு, இன்னும் வராத விஷயங்கள் நிறையா இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வேற ஒரு ஃபில்ம் மேக்கர் வெளில கொண்டு வந்தாருன்னா இதுக்கப்புறம் பண்ண போகிற படங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதனால ஒரு 2-3 படம் நடிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து டைரக்ட் பண்ணுற படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கான திட்டம். சார் இது அமைஞ்சது சார், நான் இப்ப வந்து ரீமேக்னா ஈஸி அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஏன்னா வந்து அவன் தான் ஏற்கனவே படம் இருக்கு இதை பண்ணிடலான்ட்டு. ஆனா அதுக்கே எங்களுக்கு ஒரு இப்ப நான் 2021 ஜனவரி 25 எங்க ஆபீஸ்ல வந்து சாமி கும்பிட்டு இந்த நாளைய ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது June 2022. ஸோ ரீமேக்னா 3 மாசத்துல பண்ணிடலாம், 6 மாசத்துல பண்ணிடலான்றதே ஒரு பொய் தான். அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரி தான் நினைச்சேன், ஈஸியா பண்ணிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா வேலை பண்ணியே எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. என்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஐடியா இருக்கு, கொஞ்சம் பெரிய ஐடியா, மோஸ்ட்லி அதுதான் நான் பண்ணுவேன் நினைக்கிறேன் சார். ஒரே வீட்டுல இருந்து அவரு 2 மருமகள் ஒரு மருமகன் பெற்றிருந்தாங்கன்னா 2 பொண்ணுல 1 பொண்ணு கோச்சுக்கு போயிடும். அதனால வந்து அவர் 2 மருமகனும் தான் நல்லா பாத்துக்கிறாரு. அண்ட் எங்களுக்கும் ஒரு படத்துக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணிருக்காரு. அண்ட் அகைன் நான் சொன்னேன்ல, இப்ப போனி கபூர் அவர்களும் ஜிஇஓ அவர்களும் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ராகுல் அவரோட சேர்ந்து. பட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிருக்காருன்றதுனால அவர் தான் எங்க கூட இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி, இன்ஃபேக்ட் எவ்ரி நைட் வந்து நாங்க தூங்காம வேலை செய்யற மாதிரி இந்த இவ்வளவு ப்ரொமோஷன் நாங்க பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு பேக் போன் தேவை. ஸோ ஒரு மாமியாரா மாமனாரா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்களுடைய
குடும்பத்தோட போலாம் அப்படின்றது கத்தி சதை எல்லாமே எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். அது எந்த ஜான்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சோ நான் இங்க ஆடியோ லான்ச்சுக்கும் பி வாசு சார், கே எஸ் ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சார், மூணு பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க மூணு பேரோட படங்கள்லாம் இன்றைக்கும் டிவியில் போட்டால் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்கேஜி ஆகட்டும், மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், இந்த வீட்டில் விசேஷமாகட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். படம் வேறு வேறு ஜான்ரு. எல்கேஜி வரும்போது என்ன சொன்னாங்க, சோ மாதிரி இனிமேல் நீங்கள் சட்டையர் படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து வந்து மூக்குத்தி அம்மன் வரும்போது ராமநாராயணன் சார் மாதிரி திருப்பி அம்மன் படங்கள், இப்போ இந்த படம் வரும்போது பாக்யராஜ் சார், விசு சார் மாதிரி நீங்கள் படங்கள் எடுக்கு. ஸோ எனக்கு என்னென்னா, போன ஜென்ரேஷனில் இருந்த படங்கள் தான் என்னோடய லைப்ரரி, என்னோடய ரெஃபரன்ஸ். அந்த படங்களை இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கறது தான் நான் எடுக்கிற படங்களோட இதுவாக இருக்கும் சார். மேபி அதோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் போக போக, பட் கண்டிப்பாக அந்த மாதிரி என்டர்டெய்னிங் படம் எடுக்கிறது தான் எனக்கு ஆசை. ஆமா சார், ஏன்னா நான் பணக்கார வீட்டில் பிறந்ததுன்னா எனக்கு அந்த வீடு பத்தி தெரியும். நான் இந்த மிடில் கிளாஸ்ல பிறந்ததுனால அந்த மாதிரி கதை தான் சொன்னேன். பட் ஆனால் அது ஒரு பெரிய படம் சார், ரொம்ப பெரிய படம். அது வந்து நான் இன்ஃபேக்ட் அந்த டைம்ல சொல்லும் போது வந்து கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்ஆர் கூட இப்போ ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த பேன் இண்டியா அந்த மாதிரி ஒரு பெரிய படமா தான் நான் அதை அவர்கிட்ட சொன்னேன். காதல் காட்சிகள் எல்லாம் ஒரு தயக்கம் தெரியுது அவங்க. ஆமா சார், இது முதல் காதல் காட்சி, இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆயிடும் இருக்கு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு ஆள் தான் சார். ஸோ அந்த அனுபவம் இருக்கு. ஆனா அந்த அனுபவம் வந்து வாழ்க்கையோட இருந்தாதான் நல்லது அப்படின்றது. அது படத்துல இன்னும் கொஞ்சம் தயக்கத்தோட இருக்கேன், போக போக இன்னும் கொஞ்சம் தெரியின காதல் காட்சிகள்ல நல்ல டைரக்டர்ஸோட எல்லாம் நடிக்கும் போது கண்டிப்பா தெரியணும் சார். அப்ப நல்ல உங்களுக்கு என்ன காதல் காட்சிகள் இவ்வளவு அந்யோன்யம் அப்படின்னு சொல்லி அளவுக்கு நடிச்சிருந்தேன் சார். ஹலோ சார். ஐயோ, இவரா எங்க போனாலும் இவர் என்ன வில்லங்கமான கேள்விகளோட தொடர்றாரு. கேளுங்க, அந்த டிஷர்ட் நான் வாங்கல. வேற யாரு ரொம்ப பரபரப்பா ஆபீஸ்ல உட்காந்து வேலை பண்ணியிருந்தோம். ஏன்னா பர்த்டே வந்து திங்கக்கிழமை வந்தது, ஜூன் 20th, படம் ஜூன் 17 ரிலீஸ் ஆச்சு. நான் செகண்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பிக்கப்பா இருந்ததுனால சண்டே எல்லாம் நைட் வந்து நிறைய இடத்துல ஹவுஸ் ஃபுல், ரொம்ப நல்ல தியேட்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தபோது ரெண்டாவது வாரத்துக்கு இதை எப்படி சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிளான் எல்லாம் இருந்தது. இதை என்னெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம், வேற என்னெல்லாம் பண்ண முடியும் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலையில தான் போச்சே தவிர, நைட் ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் 9:30 போன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டோட நான் ஃபேமிலியா சாப்பிட போனோம். அது வரைக்கும் வேலையில தான் இருந்தாங்க. அப்பதான் போச்சு போயிட்டு ப்ரொமோஷனுக்கு 50 வயசுக்கு மேல குழந்தை பெற்ற பொம்பளைகளுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் இல்ல, பட் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா நாங்க பிறந்த நாளைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இந்த ட்ரிப்ளிகேட்ல இருக்கிற கோஷா ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு பிறந்த ஒரு 10 குழந்தைங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கோல்ட் கிஃப்ட் கொடுத்தோம். ஸோ அது ப்ரொமோஷனாக பண்ணல, இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணது. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்சோம், பட் ஆனால் அது தப்பாக ப்ரொமோஷன் வந்துருமோ அப்படின்றதுனால அதை அன்னைக்கு பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த 50 வயதுக்கு மேலே குழந்தை பெற்ற தாய்மார்களை இன்னும் நேரில் நான் பார்க்கல, அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது நான் பண்ணுறேன் சார். இந்த பக்கம் யாரு சார், இந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் தமிழில் பண்ணோம், எனக்கு ஃபர்ஸ்ட் படமாக அது பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணும் போது அப்போ சொன்னார், இது ரொம்ப பெரிய படம், உங்களுக்குலாம் கிடைக்காது, நிறைய கோடி ரைட்ஸுக்கே கேட்பாங்க, நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் சேம் டைம் ரியாலிட்டி அதுதான் புரிஞ்சுது.
பட் ஆனா இந்த மூணு நாலு வருஷத்துல அதே படம் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு தொடர்ந்து படம் பண்ணிருக்கிற போனி கபூர் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்க பண்ணுங்க உங்க டீம் ஓடனு கேட்கும் போது ஐ திங்க் லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் ஃபார் அஸ் அஸ் எ டீம் வி ஆர் வெரி ஹாப்பி ஆச்சரியமாவும் இருக்கு அண்ட் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை வி ஆர் பிளஸ்ட் அப்படின்னா ரொம்ப திருப்தியா சந்தோஷமா நாங்கள் எங்க கடவுள் ரொம்ப கைண்டா இருக்காரு எங்க மேல அண்ட் மக்களும் வந்து ரொம்ப கைண்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது எதேச்சியா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நீங்க சொன்னதும் எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் ஆச்சரியமா தான் இருக்கு இந்த மூணு படம் வெற்றி படமா மாறினதுல சார் நீங்க சார் இப்போ கமல் சார் வந்து ப்ரமோஷன் பண்ண ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது என்கிட்டயும் நிறைய போட்டு வீட்டுல போடாம இந்த கிரிக்கெட் ஐபிஎலுக்கு இதெல்லாம் போட்டு போவேன் இங்க சென்னைனா அதெல்லாம் போட்டு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு வாட்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல சமையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பரா இருக்கிற மாதிரி இருந்தது ஸ்டேஜ்ல வந்து பார்த்திபன் சார் சொன்னா என்ன பாலாஜி சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க அதுல இருந்து கொஞ்சம் பயந்து பயந்து ட்ரெஸ் பண்ணல பட் இந்த வாட்டி கமல் சாரோட ப்ரொமோஷனும் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் பயங்கரமா இருந்ததுனால சரி ஒரு கோட் எல்லாம் போட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்தேன் சார் நல்லா இருக்கானா தேங்க்யூ சார் சார் இதுவும் பேண்ட் சட்டை தான் இது வேணா உங்களுக்காக இப்படி கழட்டிடுறேன் வேற நிறைய இருக்கு சரி பேண்ட் சட்டை கேள்வி முடிஞ்சது அடுத்தது ஒரே விஷயம் எக்ஸ்ட்ராவா நான் சொல்லணும் மறந்துட்டேன் இந்த படத்துக்கு தமிழ் பிரஸ் இங்கிலீஷ் பிரஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த ரிவ்யூஸ் மாதிரி பாசிட்டிவா நாங்க ரொம்ப வருஷத்துல இந்த படத்துக்கும் பார்த்ததில்ல அவ்வளவு நல்லா எழுதியிருந்தாங்க ரொம்ப நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரதோடு இல்லாம பிரஸ்லயுமே ஒரு நல்ல விஷயம் எழுதினது எனக்கு ரொம்ப திருப்தி அதே நேரத்துல சோசியல் மீடியால எஸ் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு அவங்களுக்கான விமர்சனங்கள் இருந்தது நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லும் போது அதுதான் சொல்லியிருக்கோம் எல்லாருமே விமர்சனம் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் வெளில வந்துச்சுன்னா அதே மாதிரி எல்லா நல்ல விமர்சனத்தையும் நாங்க ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா எடுத்துக்கிறோம் கெட்ட விமர்சனங்கள் அப்படியே பார்த்து சைட்ல திரும்பிட்டோம் அவ்வளவுதான் மத்தபடி இந்த படம் அவர் சொன்ன மாதிரிதான் ஸ்டார் இல்லாத படம் பட் லெஜெண்ட்ஸ் நிறைய இருந்த படம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில சத்யராஜ் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால இங்க வர முடியல அவரோட அம்மாக்கும் பர்த்டே ஜூன் 20th தான் 93rd பர்த்டே ஸோ அதனால கோயம்புத்தூர்ல இருக்கார் பட் அவரோட மகிழ்ச்சியை அவர் பயங்கரமா பகிர்ந்துகிட்டாரு எவ்ரி 15th மினிட் கால் பண்ணி என் பழைய டைரக்டர்ஸ் இவங்க கால் பண்ணாங்க இவர் கால் பண்ணாரு அமெரிக்காலேருந்து கசின் கால் பண்ணாருன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஸோ அவரோட சார்பாகவும் ஊர்வசி மேம் சார்பாகவும் அப்பர்ணா பாலமுரளி சார்பாகவும் உங்களுக்கு ஒரு நன்றிகள் வேற ஏதாவது எஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எங்க சைட்ல இருந்து கேமரா ஆஃப் பண்ணிடுறீங்க ப்ளீஸ் அதே மாதிரிதான் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் முன்னாடி வந்து ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தயாராக இருந்தோம் இன்னைக்கு ஆடியன்ஸ் அதுக்கு 100% தயாராக இருக்காங்க அதுக்கு சாட்சி வந்து நேற்று கும்பகோணத்துலேருந்து வாசு தியேட்டர் அப்படின்ற ஒரு தியேட்டர்லேருந்து நைட் ஒரு வீடியோ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலி க்ரௌடு ஒரு டியூஸ்டே நைட் எவ்வளோ வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆடியன்ஸ் தயாராக இருக்காங்க ப்ரெஸ் எல்லாருமே தயாராக இருக்காங்க நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ஸோ இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது தான் ஏன்னா இப்போ நாளைக்கு நாலு படம் ரிலீஸ் ஆக போகுது எங்களுக்கு வந்து அந்த படம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்ல தோணுது தவிர அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் போட்டியே இல்லை ஜஸ்ட் தட் படம் வந்து நீ என்னன்னா சொன்ன எல்லாருமே ரிவ்யூ பண்ணலாம் எல்லாருக்குமே விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமைலாம் இருக்கு பட் கண்டிப்பாக ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் ஒரு படத்துக்கு கொடுத்தா தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஃபேமிலி சொல்லுவாங்க எந்த குடும்பமும் காலைல 5 மணிக்கு வா போகலாம் அப்படின்ற குடும்பம் கிடையாது படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வரையா போகலாம் அப்போ திங்கக்கிழமை புக் பண்ண வெள்ளிக்கிழமை புக் பண்ணுன்னு சொல்ற ஒரு க்ரௌடு தான் இங்கே ஜாஸ்தி அந்த ஃபேமிலி க்ரௌடு தான் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இன்னும் 2nd வாரமும் 3rd வாரமும் குடும்பமாக போய் பார்க்கறதுக்கு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாருக்கும் எங்களோட டீம் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி வி ஹேவ் அ லாங் வே டு கோ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் தேவை நன்றி ரீச் சேஃப் தேங்க்யூ